இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் முதல் வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமோடு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக அவனை உற்சாகப்படுத்துவதை வழக்கமாய் கொண்டிருந்தார். இப்போ 99 வயதை உடைய ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய நாமம் எல் ஷடாய், ஐ ஆம் ஆல் மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமே, உன் வாழ்க்கையில் நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எனக்கு வல்லமை உண்டு. உன் வயதை பொறுத்து நான் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லை, உன் சரீர சூழ்நிலையை பார்த்து நான் செய்வேன் என்று உனக்கு சொல்லவில்லை. இனி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்பதை அறிந்து நான் மனம் மாறப்போவதும் இல்லை என்பதை தேவன் வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த வார்த்தையை சொல்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்தும் ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். கர்த்தர் யார் அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு ஒரு நாள் டவுட் வந்துடக்கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். அவர் எப்போ சொன்னாரோ, அது எப்படி சொல்லப்பட்டதோ அதை அவர் அறிந்திருந்து அதை அப்படியே நிறைவேற்றும் ஒரு கர்த்தர். ஆபிரகாமே, உன் சரீர சூழ்நிலை இப்போ சரியில்லை, சாராளுடைய கர்ப்பம் இப்போ செத்து போயிட்டு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, அதனால் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் எக்ஸ்பைரி ஆயிட்டுன்னு சொல்லலை. மாறாக, உனக்கு நான் இப்போ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிக்கும் சூழ்நிலையில் இல்லை, உன் சரீரம் அதற்கு ஏற்றதா இல்லைன்னு சொல்லி கர்த்தர் வேற ஒரு ஆப்ஷனை இங்கே கொடுக்கல. வேற ஒரு வழி இருக்குப்பா, சரி அதை காட்டிலும் வேற ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண நான் முயற்சி செய்கிறேன். இப்படிலாம் ஆண்டவர் எந்த காரியத்தையும் சொல்லாமல் அந்த இயலாமையில் அந்த சோர்ந்து போன உள்ளத்திற்கு சரியான ஒரு வார்த்தையை கர்த்தர் கூறுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் மறைந்து போகலை, அதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம், மனச்சோர்வு வேண்டாம், நிச்சயம் அது நிறைவேறும். ஆகவே அவர் உங்களை பார்த்து, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்து, உங்களுடைய தகுதியை பார்த்து அவைகளையெல்லாம் கொடுக்கவில்லை. தான் யார் என்பதை அறிந்து தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை விசுவாசிங்க. அந்த 100வது வயதில் வாக்குத்தத்தம் நிறைவேறியது போல உங்களுடைய வாழ்விலும் நிச்சயமாக வாக்குத்தத்தம் நிறைவேறும். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆபிரகாமை போல இந்த வல்லமையை அவர்கள் அனுபவிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.